பின்வரும் எண்ணாவது உறுப்புகளை கொண்ட தொடர் வரிசைகளின் முதல் நான்கு உறுப்புகளை காண்க. அப்ப என்ன அர்த்தம்? A1, A2, A3, A4 இந்த நாலு உறுப்பு கண்டுபிடிக்கணும். எண்ணன் இருக்கிற இடத்துல நீங்க பிரதியிடணும். நான்கு உறுப்புனா என்ன அர்த்தம்? அப்ப முத ஒன்னு பிரதியிடணும், அப்புறம் ரெண்டு பிரதியிடணும், அப்புறம் மூணு, அப்புறம் நாலு. இப்ப ஃபர்ஸ்ட் கணக்கு எடுத்துக்கலாமா? An equal to n cube minus 2. இப்ப இங்க என்ன பிரதியிட போறோம்? n equal to 1. அப்ப என்ன வரும் இங்க? A1 equal to 1 cube minus 2. 1 cube என்ன அடிக்கணும்? 1. 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1. ஒரு ஒன்று 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 ஒன்று. அவ்வளவுதான். 1 minus 2. குறிகள் மாறி வந்தால் கழிக்கணும். ரெண்டுல இருந்து ஒன்ன கழிச்சா ஒன்னு. அப்ப என்ன வரும்? மைனஸ் ஒன்னு. புரியுதா? எந்த எண்ணிலிருந்து கழிக்கிறோமோ அந்த எண்ணுக்குரிய குறிதான் போடணும். அப்ப மைனஸ் ஒன்னு. அடுத்தது என்னது? ரெண்டு. எண் இருக்கிற இடத்துல ரெண்டு போடுறோம். புரியுது அடிக்கண்ணு? எண் இருக்கிற இடத்துல என்ன போடுறோம்? ரெண்டு போடுறோம். அப்ப A2 இரண்டாவது உறுப்பு. அப்ப 2³ மைனஸ் 2. இந்த ரெண்ட மாத்தக்கூடாது, இதுக்கு அப்படியே கணக்குல கொடுத்துருக்குறது. 2³ என்னது? 2 பெருக்கல் 2. 2 2 4 4 2 8 கண்ணு டைரக்டா 2³ 8ன்னு எல்லா குழந்தைக்கும் தெரியும். முடியாத குழந்தை அப்படி போட்டு பாத்துக்கும். 8 கழித்தல் 2 சரியாடி கண்ணு. இப்ப இதை என்ன பண்ணும்? கழிக்கணும். 8ல 2 போச்சுன்னா என்னடா கண்ணா? 6. அடுத்தது என்ன பண்ணலாம்? n=3. அப்ப A3 மூன்றாவது உறுப்பு. அப்ப என்ன அர்த்தம்? 3³ என் கூடவே சொல்லிட்டே செய்ப்பாரு, வேகமா செஞ்சிடலாம். கணக்கெல்லாம் மறுபடியும் நீ எக்ஸாமுக்கு போட்டு பார்க்கணுன்றதெல்லாம் இருக்கவே இருக்காது. கூடவே செய். 3³. 3³னா என்ன அர்த்தம்? 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3. 3 9 9 3 27 ரைட்டா? 27 கழித்தல் 2. 27ல 2 போச்சுன்னா எவ்வளவு நமக்கு? 25. அடுத்தது என்னது? நாலாவது. n=4. எக்ஸ்கியூஸ்மி, A4 நாலாவது உறுப்பு. அப்ப 4³ - 2. 4³ என்னது? நன்னாங்கு 16. 16 4 6 4 24 2 1 4 4 2 கூட்டினா 6 கண்ணு. இது முயற்சி செய்யற குழந்தைங்களுக்காக சொல்றேன், தெரியறவங்க டைரக்டா போட்டுக்கோ. -2 அப்ப என்ன வருது? 62. அப்ப என்ன எழுதணும்? தேர்ஃபோர் என்ன கேட்டிருக்காங்க இங்க வார்த்தை? முதல் நான்கு உறுப்புகள் கண்ணு. ஆன்சரை எடுத்து எழுத கத்துக்கணும் இனிமேல். அதுதான் ரொம்ப முக்கியம். முதல் நான்கு உறுப்புகள் இது மாதிரி எளிமையா இருக்கிற கணக்குகள்லாம் கொஞ்சம் செய்யுங்க. 6 25 62 வந்துருச்சு அடி கண்ணு. முதல் கணக்கு. அடுத்தது செகண்ட் செம்முக்கு போலாமா? அடுத்தது செகண்ட் செம் என்ன? an = -1 × n + 1 × n. இப்ப n = என்னடா கண்ணா கொடுக்கணும்? 1. அப்ப ஒன்றாவது உறுப்பு A1. அப்ப -1 × 1 + 1. முடியறவங்க நீ டக்குன்னு 2ன்னு போட்டுக்கோ. இல்ல மிஸ் எனக்கு இப்படி செஞ்சாதான் கொஞ்சம் மனசுல பதியும் அப்படின்னா நீங்க இப்படி செய்யுங்க. அடுத்தது என்ன இங்க போடணும்? 1. அடுத்தது என்னது? 1 + 1. புரியுது அடிக்கண்ண? ஆனா டைரக்டா இதை செய்ய முடியும்டா கண்ணா. -1 × என்னடா கண்ணா? 2. -1 × என்னது? 2. அடுத்தது என்னது இங்க? 1. சரியா? அடுத்தது இங்க என்னது? 2. இவ்வளோ ஸ்டெப்லாம் தேவையே கிடையாது, டைரக்டாவே போடலாம். இருந்தாலும் நான் சொல்றேன்ல, தெரியல எனக்கு இது புதுசா இருக்கு, நான் இப்பதான் படிக்கிறேன். ஆனா அந்த அடிப்படையோட செய்யும் போது என்னால செய்ய முடியும். நிறைய குழந்தைங்க சொல்றதுனால நான் எப்படி செய்யறேன்? இப்ப மைனஸோட அடுக்கு எதுல இருக்குது? ரெட்டை எண்ல இருக்குது, ஈவன் நம்பர்ல இருக்கு. அப்ப அது என்னவா மாறிடும்? பாசிட்டிவா மாறிடும் இல்லையா? அப்ப 1னு வருவீங்க. 1 பெருக்கல் 1 பெருக்கல் 2. 1 1 1 2 2. அப்ப ஆன்சர் என்னடி கண்ணு? 2. சரியாடா கண்ணா? அதே மாதிரி அடுத்தது n = 2 ரைட்டா? அடுத்தது என்ன பண்ணலாம்? A2
மைனஸ் ஒன்னின் அடுக்கு உன் n இருக்கிற இடத்துல என்ன பண்ணும் ரெண்டு ரெண்டு பிளஸ் ஒன்னு அது கொஞ்சம் தெரியும் தானே இப்பதான் இங்க விளக்கம் கொடுத்துட்டால போட்டுக்கவா அப்படியே ரெண்டு பிளஸ் ஒன்னு என்ன அடிக்கண்ணு மூணு அடுத்த இங்க என்ன போட்டுக்கிற ரெண்டு இங்கயோ ரெண்டு பிளஸ் ஒன்னு என்ன மூணு சரியா மைனஸுக்கு அடுக்கு என்னவா வந்திருக்குது ஒற்றை என்ன வந்திருக்கு மைனஸ் ஒன்னு பெருக்கல் மைனஸ் ஒன்னு பெருக்கல் மைனஸ் ஒன் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்படியெல்லாம் பாக்குறதுக்கு நமக்கு தெரியும் மைனஸுக்குன்றதுக்கு அடுக்கு வந்து ஒற்றை என்ன வந்துச்சுன்னா ரெட்டை என்ன வந்துச்சுன்னா பிளஸ்ன்னு மாறிடும் மைனஸுக்கு அடுக்கு இந்த இங்க எந்த எண் வந்தாலும் சரி மைனஸினுடைய அடுக்கு ரெட்டை என்னன்னா மிக என்ன மாறிடும் மைனஸினுடைய அடுக்கு ஒற்றை என்ன இருந்துச்சுன்னா குறை என்ன தான் இருக்கும் அப்ப இது என்ன வரும் மைனஸ் ஒன்னு ரெண்டு மூணு ஆறு அப்ப பிளஸ் இன்ட்டு மைனஸ் 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 ஆறு சரியாடி கண்ணு புரியுதா புரியலையா அதே மாதிரி அடுத்தது என் ஈக்குவல் டு மூணு ஏ த்ரீ மைனஸ் ஒன்னின் அடுக்கு இந்த கணக்கை பார்த்து கொடிக்கணு மூணு கூட்டல் ஒன்னு அப்ப என்ன அடிக்கணீங்க நாலு அடுத்தது என்ன இருக்கிறதுல என்னடா அப்ளை பண்ண போறோம் மூணு கொஞ்சம் கவனமா மட்டும்தான் செய்யணும் வேகமாவும் செய்ய முடியும் நான் வந்து நான் தான் சொல்றேன் உங்களுக்காக தான் நான் பொறுமையா செய்யறேன் மூணு கூட்டல் ஒன்னு ஏன்னா பொறுமையா கத்துக்கும் போது மனசுல நல்லா பதியும் அடுத்தது ஈக்குவல் டு மைனஸுக்கு அடுக்கு என்ன என்ன ரெட்டையன் அப்ப என்ன ஆயிடும் மிகையா மாறிடும் பாசிட்டிவா மாறிடும் அடுத்து என்னது இங்க மூணு கூட்டல் ஒண்ணு போட்டோமா இது ஆக்சுவலா நம்ம என்னன்னு போட்டிருந்திருக்கலாம் நாலுன்னே போட்டிருந்திருக்கலாம் என்னவா போட்டலாம் நாலு அடுத்தது மைனஸுக்கு அடுக்கு என்னது ரெட்டையன் அப்ப பா மிக என்ன மாறிடும் அப்ப ஒன்னு பெருக்கல் நாமும் பன்னெண்டு ஓர் பன்னெண்டு பன்னெண்டு ஆன்சர் வந்துருச்சு அடிக்கணு புரியுதா அடுத்தது என் ஈக்குவல் டு நாலு இவர் இடம் பத்துல அதனால உடனே அதுக்கேத்த மாதிரி அது மாதிரிதான் எக்ஸாம்ல டைமிங்கும் நமக்கு ஏத்த மாதிரி நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடணும் அடுத்தது என்னது ஏ நாலு மைனஸ் ஒன்னின் அடுக்கு இங்க என்ன வரணும் நாலு கூட்டல் ஒண்ணு அப்ப என்ன வருது அஞ்சு அடுத்தது என்ன இங்க வரணும் என்ன போட்டிருந்திருக்கணும் நாலு அடுத்தது என்னது நாலு கூட்டல் ஒண்ணு அஞ்சு ஈக்குவல் டு மைனஸுக்கு அடுக்கு என்னது ஒற்றை எண் அப்ப இங்க என்ன வரும் மைனஸ் ஒன்னு நாலஞ்சு இருபது சரியாடிக்கணு பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஓர் இருபது இருபது இங்க ஒரு பொம்மை போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்கா மைனஸ் மைனஸ் பிளஸ் புரியுதா பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் சரியா இப்ப என்ன எழுதணும் தேர்ஃபோர் முதல் நான்கு உறுப்புகள் சரியா என்னென்ன நான்கு உறுப்புகள் ரெண்டு மைனஸ் ஆறு பன்னெண்டு மைனஸ் இருபது சரியா இருக்கு புரியுதா புரியுதா புரியலையா ரைட்டா அடுத்தது மூணாவது கணக்கு an equal to second sir third sir an equal to 2n squared minus 6 அதே மாதிரி n equal to என்னடா நான் பண்ணோம் 1 ரைட்டா அப்ப என்ன அர்த்தம் a1 equal to 2 பெருக்கல் 1 ஸ்கொயர் 1 இன் அடுக்கு 2 மைனஸ் 6 சரியா அப்ப என்னது ரெண்டு பெருக்கல் ஒன்னு ஒன்னு ஸ்கொயர்னா என்ன அர்த்தம் ஓரம் ஒன்னு ரைட்டா ரெண்டு பெருக்கல் ஒன்னு மைனஸ் ஆறு அப்ப என்ன வரும் ரெண்டு பெருக்கல் ஒன்னு என்னது ரெண்டு ரெண்டு மைனஸ் ஆறு குறிகள் மாறி வந்திருக்கா அப்ப கழிக்கணுமா நம்ம கழிக்கணுமா வேணாமா ஆறுல ரெண்டு போச்சுன்னா நாலு என்ன நாலு மைனஸ் நாலு என்ன நாலு மைனஸ் நாலு அடிக்கணும் ஒரு நிமிஷம் சரியாடிக்கண்ண அடுத்தது என் ஈக்குவல் டு ரெண்டு ரெண்டாவது டேர்ம் ஏ டூ அப்ப என்ன அர்த்தம் ரெண்டு பெருக்கல்
ரெண்டின் அடுக்கு ரெண்டு மைனஸ் ஆறு. ரெண்டின் அடுக்கு ரெண்டு மைனஸ் ஆறு. அடுத்தது ரெண்டு, ரெண்டின் அடுக்கு ரெண்டுன்னு என்ன அர்த்தம், ரெண்டின் வர்க்கம். ரெண்டு ரெண்டு நாலு, ரெண்டு ரெண்டு நாலு மைனஸ் ஆறு ஈக்குவல் டு ரெண்டாங்க எட்டு. எட்டு கழித்தல் ஆறு, எட்டுல ஆறு போச்சுன்னா என்னது ரெண்டு. அடுத்தது என் ஈக்குவல் டு மூணு, ஏ மூணு. தேர்டு டேர்ம் ஏ த்ரீ. ரெண்டு பெருக்கள் என் இருக்கட்டுல என்ன போடணும், மூணு போடணும். மூணின் அடுக்கு ரெண்டு மைனஸ் ஆறு. ரெண்டு மூணின் அடுக்கு ரெண்டுன்னா என்ன அர்த்தம், மும்மு ஒன்பது மைனஸ் ஆறு. ரெண்டு ஒன்பது பதினெட்டு. அடுத்து என்னது மைனஸ் ஆறு. எட்டுல ஆறு போச்சுன்னா ரெண்டு. அடுத்து என்னது ஒன்னு பன்னெண்டு. வந்துருச்சு ஆன்சரு. அடுத்தது என் ஈக்குவல் டு நாலு, ஏ நாலு. ஏ ஃபோர் ஃபோர்த்து டேர்ம் நான்காவது உறுப்பு. ரெண்டு பெருக்கள் என் இருக்கிறதுல என்ன போடணும், நாலு. நாலின் அடுக்கு ரெண்டு மைனஸ் ஆறு. ரெண்டு பெருக்கள் நன்னாங்கு பதினாறு மைனஸ் ஆறு. ரெண்டு பதினாறு ரெண்டு ஆறு பன்னெண்டு மிச்சம் ஒன்று. ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டையும் ஒன்னையும் கூட்டினா மூணு. முப்பத்தி ரெண்டு மைனஸ் ஆறு. முப்பத்தி ரெண்டுல ஆறு போச்சுன்னா எவ்வளவு, இருபத்தி ஆறு. எப்படின்னு கேட்குறீங்களா, இங்க இருந்து நான் என்ன பண்ணிடுவேன், இருபத்தி ரெண்டை மட்டும் வச்சிருவேன். பத்துல ஆறு போச்சுன்னா நாலு, பத்துல ஆறு போச்சுன்னா நாலு. இந்த நாளை கூட்டினோம்னா இருபத்தாறு நோட். ஆனால் நீ எப்பவும் போல கடன் வாங்கி கழிக்க நாலு கழி ஒன்று தப்பு. ஸோ இருபத்தி ஆறு. அப்ப என்ன பண்ணும், தேர்ஃபோர் முதல் நான்கு உறுப்புகள் என்னென்ன, மைனஸ் நாலு கமா ரெண்டு கமா பன்னெண்டு கமா இருபத்தி ஆறு. புரியுது அடிக்கணும், இவ்வளோ விளக்கங்கள் தேவையில்லடாகண்ணா. டக்கு டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடலாம், அதை பாருங்க. இது இதெல்லாம் உனக்கு சப்ஸ்டியூஷனுக்காக. ஆக்சுவலாக இங்கே ஒன்று அப்படின்னு போட்டோம்னா ஒன்று கியூப்னா ஒன்றுன்னு தெரியும், ஒன்று மைனஸ் ரெண்டு ஆன்சர். இது இந்த பார்ட்டு தான் ஆக்சுவலாக வேணும் உங்களுக்கு. புரியுதுங்களா, இதெல்லாம் வந்து புரிதலுக்காக செய்யறது. இதுவும் அப்படிதான், ஒன்றின் அடுக்குன்னு போது இந்த ஸ்டெப்பு டைரக்டாகவே போட முடியும். புரியுதுங்களா, ரொம்பலாம் ஸ்டெப்பு தேவையே கிடையாது புரிதலுக்கு. ஏன்னா ரொம்பவும் ஸ்டெப் போட்டீங்கன்னா எக்ஸாம்ல என்ன ஆகாதுன்னா டைம் பத்தாது. அதுதான் நீ பிராக்டிஸ் பண்ணும்போது இப்படி பண்ணு, அதுக்கப்புறம் உன்னால எந்த ஸ்டெப்ல இருந்து வேகமா செய்ய முடியுமோ அந்த ஸ்டெப்பை செய்யுங்க.